வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. ரொம்ப நாளாக வீடியோஸ் போடவே இல்லை சார், கொஞ்சம் உடம்பு முடியலைங்க எனக்கு. அதுக்கப்புறம் வீடு ஷிஃப்டிங் வேறு, அதனால் வீடியோஸ் எதுவும் போட முடியல. இப்போ தான் நீங்கள் கேட்ட டவுட்டெல்லாம் இப்போ தான் செக் பண்ணிகிட்ருக்கோம். அதை பார்த்துட்டு பதிலை மட்டும் இப்போ சொல்கிறேன். ஒரு நேயர் வந்து ரொம்ப டவுட் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக இந்த வீடியோஸ் எடுத்து போடுறேன். வாய்ஸ் மெசேஜ் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறப்ப வீடியோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட ஃபஸ்ட்டு, நீங்கள் ஒர்க்கிங் உமன் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி டைமிங்கு? நீங்கள் காலையில் போயிட்டு ஈவினிங் 7 மணிக்கு தான் வர்றீங்க. எப்படி சமைக்கணும்னா, நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் என்ன சமைக்கணும்னு காலையில் கிச்சனில் போய் நின்று யோசனை பண்ணாதீங்க. முதல் நாளே நம்ம என்ன சமைக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, காலையில் போனோம்னா 1 ஹவர் இருந்தால் கூட போதும், சமையல் 1/2 ஹவருக்குள்ளே முடிச்சுட்டு கூட வந்துடலாம். கட் பண்ணி வைக்கிறது வந்து சின்ன வெங்காயமோ வெங்காயமோ உரித்து வைக்கலாம், ஆனால் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உரிக்கிறது கூட உரிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க ஒரு சிலர், ஏன்னா அதோடய நச்சுத்தன்மையெல்லாம் இதாகிடும் சொல்கிறாங்க. மற்றபடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜ் இருந்தால் கட் பண்ணி வச்சுக்கலாம் முத நாள். அப்புறம் மெயினான உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இஞ்சி பூண்டு உரித்து அரைச்சி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன், கல்லுப்பு போட்டு அரைச்சி வச்சிங்கன்னா, வெளியே தான் வைக்கிறேன், எனக்கு ஊட்டி கிளைமேட்டுங்கிறதுனால 20 நாள் வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் காலையில் போய் வெரைட்டி ரைஸ் சீக்கிரம் செஞ்சுக்கலாம். சாம்பார் பொரியல் செய்கிறதுக்கு தான் கஷ்டம். உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் தக்காளி சாதம், வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி இது மாதிரி செய்ய ஈஸியாக இருக்கும். மெயினாக முதல்ல நீங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கணும் உங்களுக்கு ஃப்ரீ டைமில். இல்லை குருமா வைக்கணுன்னாலும் நீங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிங்கன்னா டக்குன்னு 2 தக்காளி வெங்காயத்தை அரைச்சி ஊற்றினோம்னா ஒரு குருமா வச்சிடலாம். அதனால் நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அப்புறம் நீங்கள் கோகோனட்டு ப்ரிசர்வ் பண்ண என்னன்னு கேட்குறீங்க. கோகோனட் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி துருவிட்டு வறுத்துட்டு ஹேர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது 2 வீக்ஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும், 1 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் அவ்வளோ நாள் நீங்கள் வைக்க வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கோங்க. அதனால் ஒரு 2 வீக்ஸ்க்கு ஆகிற மாதிரி வேணால் துருவி வறுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் கோகோனட் வந்து வாங்கிட்டு வரத அந்த காம்பு வந்து மேலே இருக்கிற மாதிரி நிறுத்தி வைக்கணும். தேங்காவை படுக்க வைக்கக்கூடாது, காம்பு வந்து மேலே சைடு இருக்கிற மாதிரி நிறுத்தி வைக்கணும். தேங்காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மெத்தேடுக்கு வைக்காதீங்க. இந்த மெத்தேடுக்கு வச்சிங்கன்னா சீக்கிரம் தேங்காய் உள்ளே கெட்டு போயிடும். எப்போவுமே வாங்கிட்டு வந்தால் ஒரு இடத்துல இந்த மாதிரி செவத்துக்கு சாய்ச்சி இந்த காம்பு மேலே இருக்கிற மாதிரி நிற்க வச்சிங்கன்னா 2 வாரம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது, 10 டேஸ் வரைக்கும் தேங்காய் நல்லாயிருக்கும். இப்படி தான் வைக்கணும். இப்படி படுக்க வச்சிங்கன்னா சீக்கிரத்தில் தேங்காய் வந்து கெட்டுடுவாங்க. அதனால் இந்த மாதிரி நிற்க வைங்க, ஒரு செவத்துக்கு சாய்ச்சி நிற்க வச்சிங்கன்னா தேங்காய் 10 டேஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்புறம் பால் வந்து நீங்கள் இருக்கிற கிளைமேட்டை பொறுத்து தாங்க. இங்கே நான் வந்து ஊட்டி கிளைமேட்டுங்கிறதுனால எனக்கு காலையில் காய்ச்சினா ஈவினிங் 5 o'clock தான் காய்ச்சுவேன், டீ போடும்போது தான் காய்ச்சுவேன், ஒன்றும் ஆகாது. இதுவே நீங்கள் வந்து பிளைன்ஸு வெயிலானாந்தால் 2-3 டைம் பாலை காய்ச்சினா தான் பால் நல்லாயிருக்கும், கெட்டுடும் இல்லைன்னா. நீங்கள் ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக பால் வாங்கி யூஸ் பண்ண பாருங்கள். ஃப்ரெஷ்ஷானால் அப்பப்போ அதுக்காக போய் வாங்க முடியாது, அன்னன்னைக்கு வாங்கி பாலை யூஸ் பண்ணுங்கள். மொதல் நாள் வாங்கி வச்சு இப்போ நீங்கள் ஈவினிங் வந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வரீங்கன்னா அடுத்த நாள் யூஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் ஈவினிங் வரும்போது வாங்கிட்டு வாங்க. 2 நாள் 3 நாள் ஒன்றா வாங்கி வைக்க வேண்டாம். அப்புறம் டிஃபனுக்கு வந்து பொடி வேணுன்னா நீங்கள் எல்லா பொடி வெரைட்டியும் அரைச்சி வச்சுக்கலாம். இட்லி பொடி அரைச்சிக்கோங்க, அப்புறம் அது கூட தனியாக கருவேப்பிலை பொடி அரைச்சிக்கோங்க. கருவேப்பிலை நிறைய போட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்து வறுத்து நம்ம இட்லி பொடி அரைக்கிற மாதிரி தான் காஞ்ச மிளகாய் போட்டு பெருங்காய பொடி போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அது கருவேப்பிலை பொடி அது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அந்த கருவேப்பிலை பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம், நீங்கள் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஆஃபீஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சட்னி வகைங்களை கேட்டிருக்கீங்க. தக்காளி சட்னி, புதினா சட்னி இதெல்லாம் தக்காளி சட்னி வந்து நீங்கள் தண்ணி ஊற்றாமல் தக்காளியை மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணிவிட்டு திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. தர்பி இதாக இருக்காமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு
அதை கடாயில் எப்பவும் போல் நம்ம தாளிப்பு எண்ணெய் நீங்கள் போடுவீங்களோ அதை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டு நல்லா கொதிக்க வைங்க. அது கூட பூண்டு வேணும்னா உங்களுக்கு பிடிக்கும்னா பூண்டு உரித்து போட்டுக்கலாம். அதில் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, இல்லை காஞ்ச மிளகா வேணுனாலும் கிள்ளி போட்டுக்கலாம். தாளிப்பில் போட்டு நீங்கள் நல்லா கொதிக்க கெட்டியாக திக்காக ஆகிற வரைக்கும், நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு பார்த்து திக்னஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது டிஃபனுக்கும் யூஸ் ஆகும். உங்களுக்கு காலையில் சாதத்துலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி புளிக்காய்ச்சல் மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு 2 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மந்த் வரைக்கும் அது யூஸ் பண்ணலாம். நீங்கள் கண்ணாடி பாட்டில் போட்டு ஈரம் இல்லாத ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணணும். நீங்கள் அதுதான் மெயினானது. ஒரு தடவை யூஸ் பண்ண ஸ்பூனை எடுத்துடுங்க, மறுபடியும் வேறு ஸ்பூன் போடுங்க. ஆனால் ஈரம் இல்லாத ஸ்பூனாக போடுங்க. நீங்கள் அப்படியே அதுலேயே போட்டு வச்சாலும் அது ஒரு மாதிரியாகிடும். அதனால் ஸ்பூன் போட்டு எடுத்துகிட்டு எடுத்துடுங்க. கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த டைம் போடும்போது ஈரம் இல்லாத ஸ்பூனாக போட்டு எடுத்தீங்கன்னா நான் ரொம்ப நாளைக்கு வரும். புளிக்காய்ச்சல் வந்து நான் ஏற்கனவே புளியோதரை போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புளிக்காய்ச்சல் புளிக்காய்ச்சல் காய்ச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி பாட்டில் ஊற்றி வச்சிங்கன்னா அது 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெமன் கூட புளிஞ்சு லெமன் காய்ச்சல் கூட போட்டிங்கன்னா சாதம் மட்டும் குக்கரில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போத்திக்கு. அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணாடி பாட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். லெமன் காய்ச்சலும் போட்டுக்கலாம். புளிக்காய்ச்சல், தக்காளி தோக்கு, 3 இது இருக்குங்க. அதுக்கப்புறம் புதினா வந்து நீங்கள் புதினா வந்து தொக்கு மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா சட்னி மாதிரி டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் புளி போட்டு அரைச்சிக்கணும். சும்மா அரைச்சா நல்லா இருக்காது, புளி சேர்த்துக்கணும் புதினா தொக்குக்கு. அப்போ உங்களுக்கு 4-5 நாள் வரைக்கும் வைக்கலாம். புதினாவுக்கு வந்து நல்லா 2 கட்டு புதினா வாங்கி கொஞ்சம் ஒரு கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துட்டு ப்ரௌனாக வருங்க, கருகிடாமல் வறுத்துட்டு அது கூட புதினாவையும் போட்டுக்கோங்க. அப்புறம் புளி போட்டுக்கோங்க. அது கூட காரத்துக்கு உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்குன்னா பச்சை மிளகா, இல்லைன்னா காஞ்ச மிளகா பிடிச்சா காஞ்ச மிளகா போட்டு, காஞ்ச மிளகா போட்டால் ஒரு டேஸ்ட் வரும், பச்சை மிளகா போட்டால் அது ஒரு டேஸ்ட் வரும். இதெல்லாத்தையும் வறுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா திக்காக வரும், கெட்டியாக வரும். அதை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வெளியே வச்சிங்கன்னா 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். புளி நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு அது நல்லாயிருக்கும் அந்த சட்னி. அது டிஃபனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்புறம் சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரொம்ப நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணாமல் ஒரு ரெண்டு நாளைக்கு அவர மாதிரி செஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப பழசு சாப்பிட வேண்டாம், உடம்புக்கு நல்லதில்லை. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கடையில் எதுவும் வாங்காமல் முடிஞ்ச வரைக்கும் நீங்களே செஞ்சு 3வது நாள் வச்சு கூட நம்ம வீட்டில் செஞ்சதை சாப்பிட்டுக்கலாம். கடையில் வாங்க வேண்டாம் எதுவும். ஏன்னா இப்போ வர ஃபுட்டெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னே தெரியறதில்ல, என்ன எண்ணெய் ஊற்றுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டில். நீங்கள் இவ்வளோ பெரிய கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பதில் கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால தான் எதுவும் வீடியோஸே போடல. இப்போ தான் எல்லாரோட இதையும் படிச்சிட்ருக்கேன், இப்போ இதுக்கு பதில் கொடுத்துருக்கேன். இனிமேல் ரெசிபி நீங்கள் கேட்டது டவுட்டுக்கு ரெசிபிஸும் போடுறேன், நான் அதுவும் போடுறேன், தையலும் வரும். இனிமேல் கொஞ்சம் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸை பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலையான்னு கொஞ்சம் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.